ஆன்லைன் மூலயமாக எல்எல்ஆர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் டிரைவிங் லைசன்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எல்எல்ஆர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். கீழே பிரிண்ட் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கீழே ப்ரொசீட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய எல்எல்ஆருக்கான டீட்டெயில் இருக்கும். இதில் உங்களுடைய அப்ளிகண்டோட நேமு, எல்எல்ஆர் நம்பரு, நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து எல்எல்ஆர் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எல்எல்ஆரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எல்எல்ஆருக்கான வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பாஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இந்த எல்எல்ஆரை வச்சே நீங்கள் டிரைவிங் பண்ணிக்கலாம்.